ரிஷப ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். உழைப்பு ஒன்றையே மூலதனமாக்கி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றி பெறப்போகும் பட்டியலில் இருப்பவர் முதலில் நீங்கள்தான். அதாவது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த மட்டில் மூன்றில் ராகு வருகிறது, உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றி பெறப்போகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடைபெறப் போகின்றன. இவ்வாண்டில் நிகழப்போகும் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு மட்டுமே நன்மை தரும் விதத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சஞ்சரித்து வந்தனர். இதன் விளைவாக குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக ஏற்பட்டு மனக்கவலைகள் அதிகம் ஏற்பட்டிருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. அதிகமாக உழைத்திருப்பீர்கள், அளவான சம்பளமே வாங்கியிருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி என்பது தளர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். எப்பொழுது நல்ல திருப்பங்கள் வரும் என்று எதிர்பார்த்தீர்கள் அல்லவா, அந்த திருப்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. ஆக இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கப் போகிறது. மூன்றினிலே கருணாகம் நின்றால் நாளும் மூண்டெழுந்த பகை மாறி வெற்றி வந்து சேரும். கனிவான முன்னேற்றத்தை கருணாகம் வழங்கிட உங்கள் கவலை எல்லாம் தீரும் என்பது ஜோதிட பாடல். அந்த அடிப்படையில் மறைமுக எதிர்ப்புகள் இனி மாறிவிடும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி மணிக்கணக்காக நீங்கள் உழைத்ததற்கு இனிமேல்தான் பலன் கிடைக்கப் போகிறது. சகாய ஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் என்பதால் அது அனைத்து சகாயங்களையும் கொடுக்க வேண்டுமல்லவா உங்களுக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பகையான நண்பர்கள் இனி உறவாவார்கள். பரம்பரை சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் முறையாக வந்து சேரும். குரு பெயர்ச்சியும் நடைபெறப்போகும் காலமாக இருப்பதால் ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கு பிறகு 1 மாத காலத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போகும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவாகிறது. எனவே தன வரவுகளை பொறுத்தவரையில் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். இனத்தார் பகை மாறி எடுத்த செயல்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். சுய ஜாதகம் அல்லது 2, 4, 7, 8 ஆகிய இடங்களில் ராகு வரும்பொழுது அதற்குரிய ராகுவின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதற்கேற்ப வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால்தான் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் தினமும் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்து ராகு கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த தகராறுகளை அகல வைப்பார். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பகை மாறி மேன்மையான பலன்கள் ஏற்படுமாறு பார்த்து கொள்வார். உடன் பிறப்புகளால் ஒரு நல்ல காரியம் உங்கள் இல்லத்தில் நடைபெற வழிவகுப்பார். இதுவரை 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இப்பொழுது உங்கள் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு வருகிறார். பிதுரார்ஜித்த ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கும் கேதுவால் தந்தை வழி உறவினர்களின் பகை மாறிவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் விலகி புதிய வழி பிறக்கும். குடும்பத்தில் அரைக்குறையாக நின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். அலுவலகத்திலோ அல்லது வங்கிகளிலோ இதுவரை கடன் கேட்டு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு கால தாமதங்கள் அகன்று கைக்கு உடனே பணம் வந்து சேரும். குறிப்பாக கடன் பிரச்சனை இருந்தால் முழுக்க முழுக்க திறந்துவிடும். முன்னேற்றமான பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். தெய்வ திருப்பணிகளில் அதிக ஆர்வம் காட்டும் நேரம் இது. கும்பாபிஷேக விழாக்களிலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உங்களால் ஆன பணத்தை கொடுத்து உதவுவீர்கள். எத்தனை நாள்தான் இனி நடந்து சென்றே காலம் கழிப்பது என்று நினைத்தவர்கள் இப்பொழுது புதிதாக வாகனம் வாங்கிவிடுவீர்கள். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகமும் உண்டாகும். ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். அதாவது அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அது உடனே நடந்துவிடும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடியே நடக்கும். திட்டமிடாத காரியங்கள் கூட நீங்கள் திட்டம் போட்டது போல் நடந்துவிடும். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு வரும் குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் இல்லத்தில் கேட்க வழி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் பாசம் கூடும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்க குடும்ப உறுப்பினர்கள் சம்மதிப்பார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்துதல்கள் அகல மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். தங்கம் வெள்ளி போன்றவை தடையின்றி வீட்டிற்குள் வரும்.
மொத்தத்தில் சுப விரயம் அதிகரிக்கும் நேரம் இது. ராகுகேது வழிபாடு உங்களுக்கு இந்த காலத்தில் பலவிதமான நன்மைகளையும் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கும். மூன்றாம் இடத்துக்கு வரும் ராகுவால் முன்னேற்றம் அதிகரிக்கவும், ஒன்பதாம் இடத்துக்கு வரும் கேதுவால் ஒப்பற்ற வாழ்வு அமையவும், ராகு கேது சந்நிதியில் ராகுக்கு உளுந்துவும் கேதுவுக்கு கொள்ளுவும் தானியங்களை தானமாக கொடுத்து வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டால் இன்பங்கள் எல்லாம் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். இனி இந்த ராகுகேது பெயர்ச்சியில் மூன்றாம் இடத்திற்கு வரும் ராகுவால் கிடைக்கும் முன்னேற்றங்கள் என்னவென்று தனியாக பார்ப்போம். தன வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தன பஞ்சமாதிபதியாக விளங்கும் புதன் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். மனக்கவலைகள் தீர மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதார மேம்பாடு காரணமாக புகழ் பெருமை செல்வாக்கு அனைத்தும் உயரும். தகராறு செய்தவர்கள் தானாக விலகுவார்கள். மகப்பேச்சுக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். மங்கள ஓசை மனையில் கேட்க வாய்ப்பு ஏற்படும். தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்த தொய்வுகள் விலகும். கால்நடை வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாவதால் பொன் பொருட்கள் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். முன்னோர் வழி சொத்துக்களில் இதுவரை பஞ்சாயத்துக்கு வராத சகோதரர்கள் இப்பொழுது உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொது நலத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட வந்து சேரலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கிய தொல்லைகளை மாற்று மருத்துவத்தின் மூலம் சீராக்கிக் கொள்ளலாம். இக்காலத்தில் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நிறைவேறாமல் தாமதப்படலாம். இக்காலத்தில் சிறப்பு வழிபாடுகள் உங்களுக்கு தேவை. ஆக ராகுவை பொறுத்த மட்டில் நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். சரி, கேது என்ன செய்வார் என்று பார்ப்போம். வீட்டில் சுப காரியங்களை ஏற்படுத்துவார். பொருளாதார பற்றாக்குறையை நீக்குவார். ஒரு சிலர் கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். பொறுப்புகள் மாற்றப்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இது போன்ற காலங்களில் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட இயலும். மனோதைரியம் கூடும் காலமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். திரவ பொருட்களால் லாபம் கிடைக்கும். திடீர் தன வரவு உண்டு. தாய் வழி ஆதரவோடு எப்பொழுதும் செயல்படும் காலமாக இது அமையும். கடல் தாண்டி செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய மாதமாக அமையும். ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படலாம். வாகன பழுது செலவுகளால் கொஞ்சம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். பிதுர் காரகன் என்று சொல்லப்படும் சூரியன் அவர்களுடைய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பிதுர் தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வதோடு முன்னோர்களின் நினைவு நாட்களில் இயன்ற அளவு அன்னதானம் அளித்து இறைவனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த ராகுகேது பெயர்ச்சி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதாவது சாதாரண மாற்றங்கள் அல்ல. திருமணம், குழந்தை, வீடு, வாகனம், வேலை, தொழில் இது போன்ற இடங்களில் எல்லாம் பலவிதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் நினைக்காதவாறு, அதாவது நீங்கள் எதிர்பார்த்தவே இருக்க மாட்டீர்கள், இவ்வளவு நல்லது நடைபெறுமா என்று. அதையெல்லாம் இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு நடத்தி காட்டப் போகிறது. சந்தோஷமாக இருங்கள்.